ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு அன்பரோட தந்தை சென்னை நீதிமன்றத்தில் கிளார்க்காக வேலை செஞ்சுட்டுருந்தார். அப்போ காஞ்சி பெரியவா சென்னையில் முகாமிட்டிருந்தார். நிறைய பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தா. அதில் இந்த அன்பரோட தந்தையும் கலந்துட்டு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஓடி ஆடி வேலை செஞ்ச விதத்தை காஞ்சி பெரியவா நேரிலேயே பார்த்தார். முகாம் நிறைவேறும் நாள் வந்தது. அன்னைக்கு அவரை கரிசனத்தோடு கூப்பிட்ட பெரியவா, எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்கார். கோர்ட்டில் கிளார்க்காக வேலை பார்த்துட்டுருக்கேன்னு பவ்யமாக பதில் சொன்னார். உடனே பெரியவா, இதுக்கு மேலே என்ன பதவி இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அன்பர் ஷெராஸ்தார்னு பதில் சொன்னார். இதுக்கப்புறம் பெரியவா, நீ ஷெராஸ்தார் ஆயிடுவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். சாதாரண கிளார்க் உத்தியோகத்திலேருந்து ஷெராஸ்தார் பொறுப்புக்கு வர்றதுக்கு கல்வி உள்ளிட்ட தகுதிகள் அவசியம். ஆனால் இவருக்கு அதுக்கு தேவையான கல்வி தகுதி இல்லை. அதனால் இந்த பதவி சாத்தியமே இல்லைன்னு தீர்மானம் பண்ணி பெரியவாளோட ஆசீர்வாதத்தை அந்த க்ஷணமே மறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் டெல்லியிலேருந்து தலைமை நீதிபதி சென்னைக்கு வந்திருந்தார். அவருக்கு தேவையான பணிவிடைகளை இந்த அன்பர் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாராம். கொஞ்ச நாள் கழித்து வேலை முடிஞ்சு தலைமை நீதிபதி டெல்லிக்கு கிளம்பி போகும்போது நீதிமன்ற அலுவலக குறிப்பேட்டில் இந்த கிளார்க்கோட பணி பாராட்டுதற்குரியது, அடுத்த பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்தவர் இவர் அப்படின்னு பரிந்துரை பண்ணிட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம் என்ன, உரிய நேரத்தில் அந்த பரிந்துரை உயர் அதிகாரிகளால் கவனிக்கப்பட்டு அன்பரோட தந்தைக்கு ஷெராஸ்தாருங்கிற பதவி உயர்வு கிடைச்சிதான். சில வருஷங்களுக்கு அப்புறம் காஞ்சி பெரியவா திரும்பியும் சென்னைக்கு வந்திருந்தார். அன்பரோட தந்தை அந்த முகாமுக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி வணங்கியிருக்கார். என்ன ஷெராஸ்தாரர் ஆயாச்சா அப்படின்னு மெல்ல புன்னகைச்சபடியே பெரியவா கேட்டதும் அந்த நடமாடும் தெய்வத்தோட தீர்க்க தரிசனத்தை நினச்சி நினச்சி வியந்து போனாராம் அந்த அன்பரோட தந்தை. தன்னை நம்பினவாளுக்கு மோட்சத்தையே பெரியவாளால் கொடுக்க முடியும்னா பதவி உயர்வு கொடுக்கறதா அவருக்கு பெரிய விஷயம். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.